யாராவது ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவான், என்னடா இன்னும் வேலைக்கு போகல, படிச்சுக்கிட்டே எவ்வளோ நாள் தானா படிச்சுட்டே இருப்பேன்லாம் சொல்லுவான். அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருந்தோம். மெயினாக எங்கள் அப்பா வந்து எந்த ஒன்று எனக்கு பயங்கர ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீ எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோ, ஆனால் படிக்கிறது நீ ஒருங்காக படி, நீ அதான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடு. அந்த சம்மை விட நான் போட்ட டைமிங்கை விட அவர் சீக்கிரம் போட்டிருப்பார். நான் இவ்வளோ நாளாக வந்து நான் என்னோடய ஷார்ட்கட் தான் வந்து, நான் என் பேர் கோகுல பாலாஜி, நான் எஸ்பிஐயில் ஜூனியர் அசோசியேட்டாக செலக்ட் ஆகிருக்கேன், நான் பண்ருட்டிலேருந்து வரேன். எங்கள் அப்பா வந்து முந்திரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாளாக நல்லா போயிட்டுருக்கு, பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். எனக்கு படித்து தான் முன்னேறணுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி நான் அது என்னோடய இப்போ நல்லா இருந்தாலும் அப்பா நல்லா இருந்தாலும் நான் படிப்பில் என்னோடய முயற்சியில் தான் வரணுன்றது தான் என்னோடய எய்ம். ஸோ அதனால தான் நான் என்னோடய திறமையிலே நான் வேலை வாங்கணுன்றதுக்காக நான் இதுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் போயிடணும் அப்படின்ட்டு படித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து லாஸ்ட்டு போன வருஷம் ஆகஸ்டில் ஜாயின் பண்ணேன் சார். நான் வந்து எனக்கு வந்து ஆப்டிடியூடு கொஞ்சம் காலேஜ்லேயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, நான் ஆப்டிடியூடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு சூஸ் பண்ணதும் எனக்கு வந்து சரி நம்மளோட ஸ்ட்ரென்த் ரிலேட்டடாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ பேங்க் வந்து ஆப்டிடியூட் பேஸ்டாக இருந்துச்சு, ஸோ பேங்கிங் போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இனிஷியலாக என்னென்னா நான் வந்து ஆனால் பிஓ தான் ஆவேன் அப்படின்ட்டு ஒரு ஆட்டிடியூடில் வந்திருந்தேன். வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே ஐபிஎஸ் பிஓ எக்ஸாம் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அது அப்போது நிறைய ஷார்ட்கட்ஸ் எனக்கு தெரியாது, ஸோ வந்து ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ ஒரு 5 மார்க்ஸில் நான் மிஸ் பண்ணேன். அப்போது அந்த ரிசல்ட் வந்தோடனே நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், ஏன்னா அது இவ்வளோ வியூ ஆனோம் கெத்தாக இருந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே ஐபிஎஸ் கிளர்க்கும் வந்துச்சு, பட் ஆனால் நான் அதுக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்கல. அப்போது சும்மா போய் எழுதுனேன், பார்த்தா மெயின்ஸ் கிளியர், இது ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. சரி சும்மா போய் எழுதுவோம், வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்ற மாதிரி. அப்போது வந்து ப்ரிப்ரேஷன் நான் சரியாக பண்ணல, சுத்தமாக கரண்ட் அஃபேர்ஸே நான் படிக்கல. அந்த திடீர்னு ஒரு 10 நாள் உட்காந்து படித்தேன், அப்போ எழுதுனேன். அது வந்து அதுலேயும் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு 4 மார்க்கில் மிஸ் பண்ணேன். ஆனால் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம சும்மா போனதே இப்போது 4 மார்க், இவ்வளோ க்ளோஸில் வந்துட்டோமே, ஸோ நம்ம ஏன் ஒழுங்காக ஃபுல் ப்ளெஜ்டாக உட்காந்தோன்னா நம்ம சீக்கிரம் போயிடலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் நான் இங்கே கேள்விப்பட்டது கொஞ்சம் டைம் எடுத்து 2 வருஷம்லாம் ஆகும்லாம் கேள்விப்படுறேன். எனக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ண எனக்கு பிடிக்கல, எனக்கு சீக்கிரமாக போகணும். ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ரா போடணும், எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து நம்ம வீக்காக இருக்கும், எதெல்லாம் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத நானாக செல்ஃப் அனலைஸ் பண்ணேன். நான் எங்கே ஸ்ட்ராங்கு, எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். நிறையா யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் குவான்ஸில் 20 தான் எடுக்கிறேன்னா, ஸோ அதில் எங்கெங்கே இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு 25 அதுக்கு ப்ளஸ் அது அந்த ரேஞ்சுக்கு வந்தேன். அந்த மாதிரி ரீசனிங்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலலாம் நான் வந்து 20 தான் எடுத்துகிட்ருப்பேன். ஆனால் இப்போது அதில் என்னென்ன என்னோடய வீக்னஸை நான் கண்டுபிடிச்சி அதை திருத்திக்கிட்டதுனால இப்போது 30 கிட்ட அட்டன் பண்ணுறேன். 30 அட்டன் பண்ணுறேன், என்னோடய அக்யூரசி ரொம்ப நல்லாயிருக்கும் சார். நான் வந்து 30 பண்ணேன்னா அதில் 1 or 2 தான் தப்பு இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவேன். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அது வந்து உடனே டக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஹிந்து பேப்பர் ரெகுலராக ரீட் பண்ணி அதில் இருக்கிற வெக்காபுலரி நமக்கு புரியாத வேர்ட்ஸை வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கணும். தமிழ்லேயும் எழுதணும், தமிழில் எழுதி அது வந்து ரெகுலராக நம்ம வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணணும் கொஞ்ச நாள். ஏன்னா அப்போதைக்கு அது ஞாபகம் இருக்கும், அந்த வேர்டுக்கு இந்த மீனிங் ஞாபகம் இருக்கும், ஆனால் திரும்ப மறந்து போயிடும். ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் அந்த வேர்டை பார்க்கும்போது அந்த வெக்காபுலரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அதனாலே உங்கள் கிராமரும் ஆட்டோமேட்டிக்கலாக, இப்போ எடிட்டோரியல் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்ம படிக்க படிக்க அந்த கிராமட்டிக்கல் அதில் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுனா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு கெஸ் பண்ணியே நம்ம வந்து இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணலாம். நான் இன்னுமே எனக்கு வந்து கிராமர் ரூல்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக சத்தியமாக தெரியாது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ரீடிங் ஹேபிட்ஸ் இருந்தாலும் எனக்கு அதில் எது ஸ்ட்ரென்த்தோ இப்போ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் போவேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் எப்படியாவது எடுத்துருவேன், 10 கொஸ்டின்னா அதில் 7வது நான் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவேன். ஸோ அதை வச்சு ஸ்கோப் நம்மளோட வீக்னஸை மறைக்கிற அளவுக்கு வேறு எதுலையாவது ஒரு திறமையை கொண்டு வந்து அப்படி தான் நம்ம மேக்கப் பண்ணணும். ஸோ எப்படியாவது நம்ம அந்த மாதிரி உங்கள் டார்கெட் வந்து ப்ரிலிம்ஸ் அந்த ஸ்கோர் கட் ஆஃப் இருக்குன்னா அந்த கட் ஆஃப் விட நம்ம 5 மார்க் சேர்த்து எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து வரணும். அப்போ தான் வந்து நம்ம எல்லா எக்ஸாமும் வந்து கிளியர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட்டில் இருக்கோம்னா அது வந்து 10ல ஒரு 2 தான் கிளியர் ஆகும். ஸோ நம்ம எய்மே வந்து அதிகமாக தான் இருக்கணும்.
கட் ஆஃப் விட 5 மார்க் சேர்த்து எடுக்கணும், அப்படி தான் நம்ம நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஸோ அது எனக்கு கை கொடுத்துச்சு. நான் இப்போது அதான் அந்த எஸ்பிஐ பிஓ வர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் உட்காந்தேன், எப்படியாவது இதில் போயே ஆகணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த 3 மாதம் ரொம்பவே ஊருக்கெலாம் போகல, இங்கேயே என்னோட அதான் படிக்கிற டைமும் இன்க்ரீஸ் பண்ணேன். காலைல 7 மணிலேருந்து எப்படியும் நைட்டு 12 வரைக்கும் படிப்பேன். ஆனால் நடுவில் பிரேக்ஸ்லாம் எடுத்துப்பேன், ஒரு மணி நேரம் படிக்கிறதா கொஞ்சம் டயர்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது வீடியோஸ் பார்ப்பேன், அப்புறம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் என்ன ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா இது வந்து நம்ம திங்கிங் பண்ணுறது தான் இல்லை இந்த எக்ஸாமே. ஸோ வந்து தூக்கம் நல்லா இருக்கணும், ரிலாக்ஸேஷனாக, ஆனால் நம்ம படிக்க வேண்டிய டைமில் கரெக்டாக படிக்கணும். அந்த மாதிரி என்னனாலே ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஒரு 3 மாதம் படித்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் பிஓ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிலிம்ஸில் 0.25 விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் அது எக்ஸாகலை. சரி இப்போது அடுத்தது போயிட்டே இருப்போம், அப்படியே போயிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் எழுதின எல்லா எக்ஸாம்ஸுமே நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 எக்ஸாம்ஸாவது ஃபிலிம்ஸ் எல்லாமே கிளியர். அதுக்கப்புறம் இன்னும் வந்து எதுவுமே ஃபெயில் ஆகலை, நான் தொடர்ந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் ஜேஏஎஸ் ஜூனியர் அசோசியேட் செலக்ட் ஆகிருக்கேன், அதே டைமில் இஎஸ்ஐசி யூடிசி 3rd round அட்டன் பண்ணியிருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரல. ஆர்ஆர்பிபிஓ இன்டர்வியூ செலக்ட் ஆகிருக்கேன், அப்புறம் வந்து பிஓ ஐபிபிஎஸ் பிஓவில் இப்போ மெயின் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ அது அந்த கண்டினியூஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது, நான் இங்கேயும் நிற்கலை. ஸோ இன்னும் நான் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் போயிட்டு தான் இருப்பேன், எனக்கு திருப்தியாகிற வரைக்கும். ஏன்னா இந்த விட்டுறக்கூடாது, இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் மெயினாக கேப் விடக்கூடாது. இன்னும் ஒரு 10 நாள் நீங்கள் கேப் விட்டிங்கனாலே உங்களுக்கு ஸ்லோ ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேப் விடவே கூடாது, ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டாவது போட்டுகிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு டெஸ்ட்டாவது மினிமம். எக்ஸாம் வருது, ஒரு இன்னும் 1 மாதம் தான் இருக்குனா 2-3 டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கணும். அந்த ஸ்பீடு அந்த இதிலே நம்ம இருக்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம். இல்லைனா ஆகலாம், மேபி 2 இயர்ஸ் ஆகலாம், 3 இயர்ஸ் ஆகலாம். உங்களுக்கு உடனே வேலை வேணுமா, ஹார்ட் ஒர்க் நிறைய போடுங்க. ஆமாம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ரொம்ப சப்போர்ட் சார். நான் என்னோடய சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் எங்கள் அப்பா அம்மாவும் தான். மெயினாக எங்கள் அப்பா வந்து எந்த ஒன்று எனக்கு பயங்கர ஃப்ரீடம் கொடுத்தாரு, நீ எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோ, ஆனால் படிக்கிறது நீ ஒருங்காக படி, நீ அதான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடு, அதுதான் எனக்கு பெருமை. அது நான் ஒரு கொஞ்சம் கூட என்னை ப்ரெஷர் பண்ணவே இல்லை, அதுதான் எனக்கு மெயின் சப்போர்ட். என் ஃப்ரெண்ட்ஸே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா சூப்பராக படிப்பாங்க, ரொம்ப டேலண்டட். அவங்க எப்படின்னா எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்காங்க, சக்ஸஸ் கிட்ட வந்துட்டாங்க, ஜஸ்ட்டில் தான் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலே இன்னும் ஒரு டெஸ்ட்லேயே 2 டெஸ்ட்லேயே கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணுறாங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு நீ இன்னும் போகலை, வேறு வேலைக்கு போ, அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும், அவங்களோட பசங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சீரியஸாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கணும். நிறைய பேர் சும்மாவும் வருவாங்க, சும்மா டைம் பாஸ்க்காக, ஆனால் அவங்க நீங்கள் அக்சஸ் பண்ணணும். அவன் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவனுக்கு வந்து டைம் கொடுத்து அவனை படிக்க ஊக்குவிக்கணும், அவனுக்கான டைம் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். அதுதான் மெயின், அது எங்கள் வீட்டில் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, யாராவது 1-2 பேர் சொல்லுவான், என்னடா இன்னும் வேலைக்கு போகல, படிச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் தானா படிச்சுட்டே இருப்பேன்லாம் சொல்லுவான். அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் எடுத்துடணும், நமக்கு தேவை எவனாவது பாசிட்டிவாக சொல்கிறானா அதை மட்டும் எடுத்துக்கணும், நமக்கு தெரியும் நம்ம எபிலிட்டி. ஸோ நம்ம மேலே வரும் நமக்கு தெரிஞ்சிச்சு, அந்த கான்ஃபிடென்ட் தான் வேணும் நமக்கு. நான் நில வேலை அப்போ ஊரில் இருந்தேன், இங்கே சென்னை வரலான்னு கிளம்பிட்டு இருந்தேன், பார்த்தா ரிசல்ட் இருந்துருச்சு. எங்கள் அப்பாட்டே தான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் அடுத்தது இன்னும் பெருசாக பிஓ அந்த மாதிரி செலக்ட் ஆகணுண்டா, இது இப்போ விட்டுறாத, இன்னும் பெருசாக படிச்சுட்டே இரு. ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் படிச்சுட்டுருக்கிறது நல்லா கை கொடுக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதே மாதிரி நான் கிளியர் பண்ணுற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும், கேப் விடக்கூடாது. மெயினாக ஒரு வேலை கிடச்சிச்சேன்ட்டு நம்ம வந்து ஸ்லோவாகிடக்கூடாது. ஸோ நம்மளோட இது ஒரு நல்ல வேலை நமக்கு எதுன்னு தோணுதோ அது வரைக்கும் போயிட்டு தான் இருக்கணும். இப்போ எனக்கு வந்து ஆர்ஆர்பி இது ஆர்பிஐ கிரேடு பி போகணுன்னு ஆசை, அதுக்கு நம்ம நிறையா ஃபினான்ஸு எக்கனாமிக்ஸ் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்குன்னு இனிமேல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது.
மெயினாக என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணது இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு. இது நான் எங்களுக்கு கிளாஸ் ஃபோனப்லாம் வச்சுட்டு தான் இருந்தேன். அது நல்லாவே படிச்சுட்டு இருப்பேன், ஒரு மணி நேரம் படிச்சுட்டு இருப்பேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக எடுத்து ஒரு சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பேன், அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்தது வேறு வீடியோ வீடியோ வீடியோன்னு அதுவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் போயிடும். ஸோ ஒன் ஹவர் படிச்சுட்டு ஒன் ஹவர் இதில் உட்காந்து நமக்கு கடுப்பாக இருந்துச்சு. சரி வேணாம், இது நம்ம ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் என்னென்னா, நம்ம இங்கே ஏஜில் குரூப்பு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் கொஞ்சம் டவுட்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுத்தா தான் நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலாக சொல்லி கொடுத்தா நம்ம அந்த டச்சிலே இருப்போம். அதுவும் இல்லாமல் நம்மளை நம்பி ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அந்த ஷார்ட்கட் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ அதனால் நான் அதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். அது சார், நீங்கள் சீக்கிரமாக வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி மற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. ஒரு 3 மாதம் நல்லா, ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி 3 மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே சீக்கிரமாக, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியாஸ்லாம் பண்ணிடணும். எக்ஸாம் முன்னாடி ஒரு மாதம் வெறும் ரிவிஷன் டெஸ்ட்டு போடுறது மட்டும்தான் இருக்கணும். அந்த 1 மந்த்து அதுக்கு முன்னாடி பீரியடில் நீங்கள் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். நான் அதான் அந்த எக்ஸாம் முன்னாடி 1 நிமிஷத்தில், ஆனால் என்னென்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறேன், கரெக்டாக எக்ஸாம் இருக்கா அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம அது வந்து ரிவிஷன் டைம், அதுக்குள்ளே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கணும். நம்ம எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்போ எக்ஸாம்ஸ் தான் நிறையா டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். மெயின் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டோமா, அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ்க்கு டெஸ்ட்டு நிறையா போடணும். அந்த பீரியடில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணுற டைம். அப்போ உட்காந்து புதுசாக நான் 6 மாதத்துலேயும் அந்த டைமில் கவர் பண்ணிப்பேன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிங்கனாலே அப்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்போனா எனக்கு இந்த எஸ்பிஐ அப்போது கொஞ்சம் நல்லாவே தோணுச்சு. இன்னும் நம்ம இதெல்லாம் முன்னாடி படிச்சிருந்தா இன்னும் நிறையா டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. முன்னாடியே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கவர் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாம் பீரியடில் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு போடுறதா மட்டும்தான் இருக்கணும். அந்த டைமில் புதுசாக ஒன்று கற்றுக்கிறது அது அட்வைசபிள் இல்லை. முன்னாடியே நம்ம ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக சார், நான் ரேஸ்னு எனக்கு பேங்கிங் பண்ணணும்னு நினச்சது ஃபஸ்ட்டு ரேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மற்ற எங்கேயும் இல்லை. ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்கிறேன், இங்கே வந்து எவ்வளோ புக்ஸை கொடுக்குறது, ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் கொடுக்குறது, நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க, வேறு எங்கேயுமே அதெல்லாம் நான் கேள்விப்படக்கூட இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சூப்பர் பேட்ச் ரொம்ப முக்கியம். அந்த டைமில் என்னென்னா, நான் ஒரு எனக்குன்னு ஒரு இது தெரியும், எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், ஆனால் இன்னொருத்தர் அவருக்கு வேறு ஷார்ட்கட் தெரியும். ஆனால் நம்ம குரூப்பாக படிக்கும் போது எல்லாமே ஷேர் ஆகும். நான் ஒன்று போடுவேன், நான் ஒரு சம் போடுவேன், அந்த சம்மை விட நான் போட்ட டைமிங்கை விட அவர் சீக்கிரம் போட்டுப்பார். நான் இவ்வளோ நாளாக வந்து நான் என்னோடய ஷார்ட்கட் தான் சீக்கிரம் போட்டுடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் அது ஈஸியாக இருக்கா? ஸோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நமக்கு தேவை டைம் சேவ் பண்ணணும். ஸோ என்னோட டைமிங் வந்து அவரோட பெட்டராக இருக்கும், அவர் எந்த ஷேர் பண்ணிப்பார். அந்த மாதிரி ஷேரிங் ரொம்ப இதாக இருக்கும் அந்த குரூப்பில். ஸோ அது நிறையா கற்றுக்கலாம் அதில். ஸோ இந்த மாதிரி சூப்பர் பேட்ச் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையாகவே இங்கே வரலன்னா எனக்கு இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வீட்லேருந்து படிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் சீக்கிரம் கற்றுக்க முடியாது, டிலே ஆகும். இங்கே வந்தோன்னா நமக்கு மெயினாக ஷார்ட்கட்ஸ் நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் இவ்வளோ சீக்கிரம் நான் வந்து பிளேஸ் ஆனேன்னா அது ரேஸ் தான் காரணம். இல்லைனா மேபி இன்னும் 1 வருஷம் ஆயிருக்கலாம். ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.